Hi friends, this is KSP Gupta, acupuncturist and sujog therapist. Welcome to Pancharaksha, Hastam Acupuncture. இன்னைக்கு கழுத்து வலி அது எப்படி வந்து நம்ம சீடை யூஸ் பண்ணி சரியாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு மூணு விஷயம் பார்க்குறோம். ஒரு வந்து புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா சீடு வைக்கிற புள்ளி, ரெண்டாவது கழுத்தில் இருக்கிற ஒரு அக்குபஞ்சர் புள்ளி, மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு முத்ரா. இது மூணுமே வந்து நம்ம கழுத்தை சரியாக்கக்கூடிய புள்ளி, அந்த ஸ்டிஃப்னஸ் நம்ம சர்விக்கல் பாகத்தில் ஏற்படக்கூடிய ஸ்டிஃப்னஸ் சரியாக்கக்கூடிய புள்ளி. அப்போது இந்த மூணு விஷயத்தை நம்ம செய்யலாம். நீங்கள் நைட் படுக்கிறப்போ சீட்ஸ் வச்சுக்கலாம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ட்ராவலில் இருக்கீங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் முத்ரா வச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் இந்த முத்ராவை வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் இன்னொரு புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிக்கட்டு ரேகையில் வர புள்ளி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறப்போ மனம் சார்ந்த சில விஷயங்கள், நம்ம வசனப்பட்டுட்டே இருந்தாலும் கழுத்து வலி வரும், அதுக்கும் வந்து ஒரு காரணமாக இருக்குங்க. அப்போ அதை ரிலீவ் பண்ணுறதுக்கும் மணிக்கட்டில் ஒரு புள்ளி இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி இப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கழுத்து பகுதி அப்படிங்கிறது சுஜோக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட்டவிரலோட பின் பகுதியில் இருக்க பகுதி தான் இது வந்து கழுத்து பகுதின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பகுதியில் தான் நம்ம வந்து சீடை ஒட்டணும். நம்ம சீடை ஒட்டத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல மசாஜ் பண்ணலாம் இந்த இடத்த. இப்போ நீங்கள் கையை வச்சு மசாஜ் பண்ணலாம், இல்லை அப்படின்னு ஒரு பெண்ணை வச்சு இங்கிருந்து இந்த ஃபஸ்ட்டு போனுக்கும் செகண்ட் போனுக்கும் நடுவில் நல்ல ஒரு ரோல் பண்ணலாம். இந்த இடத்த ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சில சமயம் பெயின் இருக்கும், தடுக்கிற மாதிரி இருக்கும், அது எல்லாமே வந்து சுகமாக்கக்கூடிய விஷயந்தான். உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சீடு ஒட்டிக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிக்கட்டில் ஒரு புள்ளி இருக்குங்க, அக்குபஞ்சர் புள்ளி எல்லாமே ஒரு பள்ளத்தில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல மூணு புள்ளி இருக்குது, அதில் ஒரு புள்ளி பார்த்திங்கன்னா இந்த கடைசிக்கு வரும், இங்கே சென்ட்ரல் இருந்து இந்த பக்கம் கொஞ்சம் நகர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி உங்களுக்கு இருக்கும். இந்த நம்ம உள்ளங்கையும் கையும் சேர்ற இடத்துல ஒரு புள்ளி இருக்கும், இங்கே தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். இந்த பகுதியில் வந்து நீங்கள் உங்கள் ஆள்காட்டி வரலை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1 மினிட் கிளாக் வைஸ் அப்படி மெல்ல ஒரு 1 மினிட் ஜென்டலாக மசாஜ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ரெண்டு கையிலையும் பண்ணலாம். இப்போ நான் காட்டுறது பூராமே சீட் ஓட்டுறது பூராமே லெஃப்ட் ஹேண்டில் தான் ஓட்டுவோம், ஆனால் இந்த புள்ளி மட்டும் நீங்கள் ரெண்டு கையிலையும் நீங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த குழியில் இருக்கும், இப்படி பார்த்து இப்படி பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் தெரியும் இந்த இடத்துல. ஸோ இந்த குழியில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ கழுத்து பகுதியில் இருக்கிற இதை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சென்டர் போன் ஒன்று இருக்குது நம்ம சர்விக்கலில், இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 1 இன்ச் இங்கேருந்து 1 இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழி இருக்கும், இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். நம்ம ஸ்கல் வந்து முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும், அந்த இடத்துல உங்கள் கட்டை விரலை வந்து நல்லா மடக்கி இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் கொடுக்கலாம். இதை நீங்கள் 1 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் பண்ணலாம். நல்லா எவ்வளோ உங்களால் அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து இந்த இடத்த நீங்கள் சர்க்குலேஷன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற நரம்புகள் எல்லாமே தளர்வாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி மசாஜ் பண்ணணும்னு இப்போ நம்ம ஒரு ப்ரோப் வச்சுருக்கோம், இதை வச்சு நம்ம இந்த இடத்துல மசாஜ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ப்ரோப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பென்சிலோ பென்னோ நல்ல ரவுண்டாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் போனுக்கு மத்திய பகுதியில் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எப்படி மிளகு வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4 மிளகு வச்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் டேப்பில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும், நேராக ஒரு லைனில் வர்ற மாதிரி நம்ம நேராக ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பகுதியில் சென்டர் நல்ல மத்தியில் இருக்கிற பகுதியில் நம்ம ஒட்ட போகிறோம். இதை நல்ல மத்தியில் இருக்கிற அந்த 4 மிளகை வச்சு இந்த இடத்துல நம்ம இப்படி ஒட்டிக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் போட்டுக்கலாம், நைட் போட்டுட்டு நீங்கள் காலையில் இதை வந்து எடுத்துடலாம் இந்த டேப்பை. இதை வந்து நீங்கள் நைட் போட்டுட்டு காலையில் இந்த எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாத டேப் தான், அதனால் நீங்கள் இதை தாராளமாக நைட் போட்டுட்டு இதை எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முத்ராவை வந்து இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறோம். முத்ரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரல்களால் செய்யக்கூடிய விஷயம். இப்போ இந்த முத்ரா பார்த்தீங்க அப்படின்னா பிராணவாயு முத்ரான்னு சொல்லிட்டு, ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து கட்டை விரலுக்கு கீழே வந்து வச்சு அதுக்கு மேலே கட்டை விரலை வச்சா இது வாயு முத்ரா. இப்போ இந்த கடைசி 2 விரலையும் கட்டை விரல் நுனியில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது பிராண முத்ரா. இந்த பிராண வாயு முத்ரா
அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வலியை சரியாக்கக்கூடிய முத்ரா இது. நம்ம உடலில் வந்து பிராணன் வேணும், வாயுக்கள் பிரியணும், இது ரெண்டையும் சமமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு முத்ரா. இந்த முத்ரா வைக்கிறப்போ நீங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு முதல்ல ஒரு நாலஞ்சு மூச்சு எடுத்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இதை வச்சுட்டு ஒரு 10-15 மூச்சு எடுத்து விடலாம். நீங்கள் இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப செய்யலாம், ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் பாதம் வந்து தரையில் இருக்கக்கூடாது, நீங்கள் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம், வஜ்ராசனம் தெரிஞ்சவங்க வஜ்ராசனத்தில் வச்சு உட்காந்துக்கலாம். ஆனால் முதுகு தண்டு வந்து நேராக இருக்கணும், தலையும் நேராக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சிட்ருங்க. இதோட முத்ரையோட பலனை வந்து நீங்கள் அப்போ தான் முழுசாக அனுபவிக்க முடியும். அப்போ இந்த முத்ரையை வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அனைவரும் சுகம் பெற வாழ்த்துக்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.